ஹாய் எவ்ரிவான், வணக்கம். ஐம் ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழன் டாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்ன ஸ்ரீகா என்னென்னமோ கட்டிகிட்டு இருக்க அப்படின்னா, இது வந்து போர்ட்டபிள் நானோ அட்டோமைசர். ஸோ இந்த கோத்தாவில் ஆக்சுவலி இது வந்து வாங்கி இப்போ தான் எங்கள் வீட்டில் புதுசாக வாங்கிட்டு ஒரு டிவைஸ் வந்து இந்த டிவைஸ் தான். இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ எனி திங், பட் ஜஸ்ட் தாட் ஆஃப் டெலிங் யூ, எங்கள் வீட்டில் தான் புதுசாக வாங்கினாங்க. இதோட ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னா, ஸ்டெரிலைசேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன், ஈஸி டு ஆப்ரேட், ஹை வால்யூம் ஃபாக். ஸோ இந்த பாக்ஸுக்கு வந்து இந்த பொருள் தான் இருந்துச்சு. ஸோ இது நம்ம வாங்குறப்போ கூடவே வந்து, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், ஒரு 5 லிட்டர் லிக்விட் கொடுத்தாங்க. அந்த லிக்விட் வந்து என்ன லிக்விட்னா, சானிடைசேஷனுக்கான லிக்விட், பட் இட்ஸ் நாட் த சானிடைசர். நம்ம கை பாய்க்கிறோம் இல்லையா, அந்த சானிடைசர் கிடையாது. அது வந்து மனுஷங்க ஹியூமன்ஸ் மேலே வந்து படக்கூடாது, ஃபுட் மேலெலாம் படக்கூடாது, சும்மா வீடு தான் வந்து சானிடைஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதற்கான லிக்விட் தான் வந்து இது கூட கொடுத்தாங்க. ஆக்சுவலி இது உள்ளுக்கு லிக்விட் தான் அந்த லிக்விட். ஸோ பட் இந்த பாட்டில் வந்து நம்ம கலெக்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இதில் இருக்க லிக்விட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னுக்கு, இந்த ரவுண்டுக்கு முன்னுக்கு வந்து வீட்டில் வந்து ஹேண்ட் சானிடைசர் போட்டு கூட கையில் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இது வந்து வீடு சானிடைஸ் பண்ணுற லிக்விட் தான். பட் ஜஸ்ட் தட் லிக்விட் வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் வந்து இதை ஸ்ப்ரே பண்ண முடியும். இது வந்து பேட்ரி அண்ட் சார்ஜ். இங்கே தான் சார்ஜ் போடுறது, இங்கே சார்ஜ் போடுறது. இதை பார்த்தோம்னா, எல் வந்து லோ, ஹெச் வந்து ஹை, த டென்சிட்டி, அண்ட் இது வந்து ஆன் ஓ ஆஃப். இது வந்து சார்ஜ் பண்ணால் இங்கே கலர் எரியும், லோவில் இருந்துச்சுன்னா இங்கே கலர் எரியும், ஹையில் இருந்துச்சுன்னா இங்கே கலர் எரியும். இந்த பொருளை வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து யாரோ எப்படியோ சொல்லி தான் வந்து நம்ம இது பொருளை வாங்கினோம். பட் இது வாங்கினதுக்கு அப்புறமே வந்து நான் ஒருத்தர் பர்கர் கடைக்கு போனப்போ ஐசா அந்த பர்கர் கடைக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க உள்ளுக்கு வந்து என்ன லிக்விட் போட்டுருந்தாங்கன்னு எனக்கு சீரியஸாக நோ ஐடியா. பட் பர்கர்லாம் நம்ம வாங்குறோம் இல்லையா, ஸ்டாலில் பர்கர்லாம் நம்ம வாங்கிட்டு அதை பையில போட்டுட்டோன்னா அந்த பை மேலே வந்து புஷ்ன்னு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பழ கடை இருக்கும், அந்த கடையிலுமே வந்து இது இருந்துச்சு, லைக் எக்ஸாக்ட் சேம் திங். பட் அவங்க வந்து பை மேலே அடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் அந்த பர்கர் கடையில் தான் வந்து பயன்படுத்தினதை நான் பார்த்தேன். ஸோ லிட்டரலி இப்போ இருக்கிற எல்லா ஷாப்ஸ்லையுமே வந்து இந்த பொருள் இருக்குது, பிகாஸ் சானிடைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் அவங்களுக்கு வர பொருள், அவங்க கஸ்டமருக்கு கொடுக்குற பொருள் எல்லாமே வந்து இப்படி சானிடைஸ் பண்ணோம்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த டிவைஸை வாங்கினப்போ அவங்க வந்து இது கூட ஆப்ரேஷன், இது நான் பாய்ச்சி பாய்ச்சி கொஞ்சம் கசக்கிட்டேன், ஆப்ரேஷன் மேனுவலையுமே வந்து சேர்த்து கொடுத்தாங்க. பட் இந்த டிவைஸ் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை பயன்படுத்துறதுக்கு, இட்ஸ் லைக் வெரி ஈஸி. ஸோ யா, ஏன் அவங்க கூட வந்து ஒரு யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருந்தாங்க. பட் யூஎஸ்பி கேபிள் வந்து நார்மலாக பயப்போம், யூஎஸ்பி கேபிள் கொஞ்சம் காமனான அந்த பிளாக். ஸோ அதுதான் வந்து இதுக்குமே நம்ம பயன்படுத்தணும். அண்ட் நம்ம வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த டிவைஸுடைய பயன்பாடு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம இதில் வந்து என்ன லிக்விட் ஊற்றுறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இந்த பாக்ஸ்லேயுமே வந்து அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, யூ கேன் ஈவன் யூஸ் ஃபார் பிளான் வாட்டரிங். ஸோ இதில் வந்து நம்ம தண்ணி, சாதாரண தண்ணி இல்லைன்னா செடிகளுக்காக வந்து ஃபெர்டிலைசர் மிக்ஸ் பண்ண தண்ணி, நியூட்ரிஷன் மிக்ஸ் பண்ண தண்ணியை வந்து இதுகளுக்கு ஊற்றிட்டு அதை வந்து மேலே அடித்தோம்னா அது வந்து பிளான்ட் வாட்டரிங்க்கு பயன்படும். இது வந்து என்னன்னா, இந்த புசு புசுன்னு விண்டோலாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம துடைப்போமே, ஸோ திஸ் இஸ் சம்திங் லைக் தட். பட் இது வந்து என்னன்னா, அது வந்து மேனுவலாக நம்ம தட்டணும், இது வந்து சும்மா தட்டிட்டோம்னா அது வாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து எக்ஸாக்ட்லி லைக் தட் தான். அதில் வந்து என்ன என்ன லிக்விட் ஊத்துறோமோ அது வந்து அதுக்கேற்றாப்புல ஃபங்க்ஷன் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவுமே. பட் இது வந்து இப்போ இந்த கொரோனா சானிடைசேஷன் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த டிவைஸை வந்து மக்கள் பாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து எங்கள் வீட்டில் இருந்ததே இல்லை. ஸோ இது வாங்கினோடனே வந்து ஐ வாஸ் லைக் வெரி எக்ஸைட்டட், பிகாஸ் இதை அடிக்கிறப்போ இந்த இடத்துல ப்ளூ கலர் லைட் வேறு எரியும். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி வீட்டு கதவு வீட்டு ஜன்னலுக்கெலாம் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நல்லா இருந்துச்சு, பயன்படுறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் இது ஒரு மாதிரி தட்டினோன்னு ஒரு மாதிரி மோட்டர் வர மாதிரி சத்தம்லாம் வேறு கொடுத்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் ஐ வாஸ் லைக் வெரி எக்ஸைட்டட் இது ஆரம்பத்தில் பயன்படுத்துறதுக்கு. பட் இப்போ அது கொஞ்சம் காமன் ஆயிடுச்சு, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே இப்படி அடிச்சுக்கிறது வந்து கொஞ்சம் காமன் ஆயிடுச்சு. பட் என்னது திங் என்னன்னா, சம் பீப்புள் ஆர் யூசிங் திஸ், பட் அவங்க வந்து கூடவே ஒரு லிக்விட் கொடுக்குறாங்க இல்லையா, ஹவுஸ் சானிடைசேஷன், சர்ஃபேஸ் சானிடைசேஷனுக்கான லிக்விட், அதை வந்து இது உள்ளுக்கு ஊற்றிட்டு உடம்பு தோல் படுற மாதிரி அடிச்சிடுறாங்க. ஸோ அது வந்து பார்க்க போனால் நம்ம ஹெல்த்துக்கு, நம்ம ஸ்கின்க்கு வந்து நல்லதில்லை.
வேற ஏதாவது ஆபத்து விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அவங்க கொடுக்குற லிக்விட் வந்து அதை நம்ம படிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியும் அவங்க வந்து என்ன லிக்விட் கொடுக்குறாங்கன்னு. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய தோங்கலை கொடுத்தப்பையும் நம்ம படிச்சு பார்த்தோன்னு தான் வந்து தெரிஞ்சது அது வந்து ஹியூமன் நம்ம மீனியில் படுறதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஹேண்ட் சானிடைசேஷன் லிக்விடே இது உள்ளுக்கு போட்டு பயன்படுத்திக்கிட்டோம். ஸோ இஃப் யாராச்சும் இந்த டிவைஸ் வாங்கினீங்கன்னா வித் த லிக்விட் ஜஸ்ட் மேக் ஷுர், கடைக்காரங்க சொல்லுவாங்க பட் இருந்தாலுமே அந்த பாட்டில் இருக்கிறத ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி படிச்சுக்கிட்டோம்னா நமக்குமே வந்து தெரியும். So that's all for today's video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.